மணி 8 ஆகுது இன்னும் கிச்சன் பக்கமே போலியா இவ டின்னர் செய்யிறதுக்கு கண்டிப்பா ஏதோ ஃபிரிட்ஜ்ல இருக்குறத தூக்கி இன்னைக்கு தலையில கட்ட போறா எப்படியான தப்பிச்சிரணும் ஏமா டின்னர் எதுவும் பண்ணலையா பேசாம நம்ம இன்னைக்கு வெளிய இருந்து ஏதாவது டுகோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுறலாமா அச்சிச்சோ நான் இங்க அந்த ஃபிரிட்ஜ்ல இருக்க ரசத்தெல்லாம் முடிச்சு ஊற்றலாம் பார்த்தேன் சரி பரவாயில்ல வாங்கிட்டு வாங்க நாளைக்கு எப்படியுமே ஃபிரிட்ஜ்ல கொஞ்சம் பாஸ்தா கொஞ்சம் புளியோதரை எல்லாம் பாக்கி இருக்கு நாளைக்கு இந்த பாஸ்தாவையும் புளியோதரையும் போட்டு ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணி அப்படியே கொத்து பரோட்டா ஸ்டைல்ல ஒரு கொத்து பாஸ்தா அப்படினு ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் இந்த ரசத்தை அதல எப்படி mix பண்றதுன்னு தான் எனக்கு புரியல சரி நாளைக்கு பாத்துக்கலாம் ஏமா கொஞ்சம் கூட இப்படி மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்க நீ பண்ற இந்த ஃபியூஷன்ல என் சிஸ்டமே இப்ப கன்ஃபியூஸ் ஆகி கிடக்கு இப்பர்மா நல்ல தெளிவா கேட்டுக்கோ ரசத்தை இன்னைக்கு நைட் டின்னருக்கு வைக்கிற புளியோதரை நாளைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வைக்கிற பாஸ்தாவை நாளைக்கு டின்னருக்கு வைக்கிற புரிஞ்சுதா ஓகே எனக்கு ஃப்ரிட்ஜ் காலியானா சரி எல்லா காத்த மாரியாத்த மாதிரி இவ ஃப்ரிட்ஜ் காத்த காளியாத்தாளா இருக்காளே அதுல இருந்து ஒரு தூர்மா கூட எடுத்து கொட்டறதுக்கும் விட மாட்டேங்கறா ஏமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் அது எப்படி நீ வைக்கிற ரசம் மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல வருது என்ன ரசப்பொடி தான் யூஸ் பண்ற நீ சொல்லு என்னது ரசப்பொடியா அதெல்லாம் நம்ம வீட்ல வாங்குறதே இல்லங்க எங்க நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம நீங்க தான் அந்த ஆயுர்வேதா கடைக்கு போயிடு டப்பா டப்பாவா சூர்ணமும் குளிகையுமா வாங்கிட்டு வந்து போட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் தீக்க வேணாமா அதெல்லாம் போட்டு தான் ரசம் பண்ணிட்டு இருக்கேன் அடப்பாவி இது நீ உனக்கு நீயே வெச்சிட்ட சூர்ணமா சி சூனியமா இன்னும் என்னமா ஆன்லைன்ல தேடிக்கிட்டே இருக்க மாமா போய் சாப்பிடலாம் அதிலங்க இந்த காஸ்கோல இருந்து பெரிய டப்பா புரோட்டீன் பொடி அப்படியே தீராம கிடக்கு இன்னும் வீட்ல நான் அத சாம்பார்ல போடுறேன் ரசத்துல போடுறேன் கூட்டுல போடுறேன் அது இருக்குற சைஸ்க்கு அது காலியே ஆக மாட்டேங்குது அதான் அத மொத்தமா போட்டு பிசைஞ்சி ஏதாவது சப்பாத்தி மாதிரி பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து காலி பண்ணனும்னு பாத்துட்டு இருக்கேன் அதுக்கு தான் ரெசிபி தேடிட்டு இருக்கேன் ஒண்ணு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க அப்பா நீ சொல்லும்போதே எனக்கு வயிறெல்லாம் ஒரே கலக்குதுமா உற்றுமா